அப்பாஸ்வாமி ரியல் எஸ்டேட் வழங்கும் மார்கழி மகா உற்சவம் பவர்ட் பை இலாக் வாட்டர் ஹீட்டர் மற்றும் ஆவின் கோ பிரசென்ட் பை சௌபாகியா ஹோம் அப்ளையன்சஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் போத்தீஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் பிரீமியர் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ஸ். ஸ்ரீ மைசூர் வாசுதேவாச்சார் ரொம்ப சமீப காலத்தில் வாழ்ந்து ரொம்ப காலம் வாழ்ந்திருந்தவர். 96 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருந்தார். ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறதுங்கிறவர் அதை பாடி காட்டுறது தான் இன்னும், அதை பாடி நம்ம ரசிக்கிறதுல தான் இன்னும் இருக்குது. பட் ஹீ வாஸ் அ கம்போசர், வாஸ் கம்போஸ் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் லைக் வர்ணம், அஃப்கோர்ஸ் நிறைய கிருதீஸ், ராகமாலிகை, தில்லானா, ஜாவளி. கன்னடாவில் போட்டிருக்கார், ஏன்னா அவர் மைசூர் சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அவர் அங்கேருந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து அந்த காலத்தில் பட்டம் சுப்பிரமணியர்கிட்ட இங்கே வந்து குருகுலவாசம் இருந்து கத்துண்டர்னு சொல்லுவார். தியாகராஜ சிஷ்ய பரம்பரை. அதர் தேன் பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ், முக்கியமாக என்னென்னா அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ரொம்ப அமேசிங் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு. நான் அது திங் இஸ் நான் முன்னாடி இதே மேடையில் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த பாட்டை சொல்லி நன்னு புரோச்சுட்டக்கே வருன்னாரு சங்கராபரணத்தில் மார்கழி மகோத்சவத்துக்கு தான் பாடினது அது. அன்றைக்கி இப்படி தான் இன்ஃபேக்ட் கண்ணன் கூட ரொம்ப அழகாக ஹார்மனைஸ்லாம் பண்ணி வாசித்தார் அன்றைக்கி. அதில் அவர் ரெண்டு சிட்டஸ்வரம் போட்டிருக்கார். ஆக்சுவலாக ஒரு சிட்டஸ்வரம் தான் முதல்ல போட்டாரோ ரொம்ப கிளாசிக்கலாக சங்கராபரணத்தில். அப்புறம் வந்து விஸ்வநாதேர் அது யார் சொன்னாங்கிறது தெரியல, அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏற்படுறது. பட் யாரோ சொன்னாலாம் இந்த குதிரையெல்லாம் இந்த தசரா டைமில் மைசூரில் நிறைய அந்த மார்ச்செல்லாம் இருக்கும் இல்லையா, ராஜா சமஸ்தானங்கிறதுனால அந்த குதிரை மார்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று போடுங்கோ, அந்த மாதிரி ஒரு சிட்ட சொரம். ஸோ அந்த மாதிரி, ஸோ அனுபல்லவி முடிஞ்சு அப்படி ஒரு சிட்ட சொரம் அவர் போட்டிருக்கார். ஒரு ஒரு ஹார்ஸ் போகிற மாதிரி, குதிரை போகிற மாதிரி. தீஸ் ஆர் அ ஃபியூ திங்ஸ் அபவுட் ஹிம். அவரோட பாட்டு நமக்கு நிறைய கேட்டிருப்போம், ஓ அவரோடு தா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது, அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கலாம். பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரே சூத்தம், பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரே சூத்தம், பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரே சூத்தம், பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரே சூத்தம், பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரே சூத்தம். அணிதல் பவாசு தேவ பக்தம் சததம், பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரே சூத்தம், அணிதல் பவாசு தேவ பக்தம் சததம், பிரணமாம்யகம்
முதல்ல பேசும்போது சொன்னீங்க மைசூர் வாசுதேவாச்சார் வந்து இஸ் காட் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த மாதிரி இன்னும் ஏதாவது சொல்ல முடியுமா? ஹவு டு யூ நோ தட் ஹீ ஹேட் சச் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? இல்லை அந்த அவர் எப்படி அதை கற்றுக்க போனார், பாட்டு கற்றுக்க போனாருங்கிறது அந்த நான் கண்ட கலாவிதரு அந்த ரெண்டு புக்லேயுமே இருக்கும். அதில் நான் ரொம்ப சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும், நீங்களே புக் வாங்கி படிங்க. இட்ஸ் வெரி ஸ்மால் புக், வெரி இன்ட்ரெஸ்டிங் ரீட். பட் அவர் சொல்கிறது எப்படி, அவர் பத்னம் சுப்பிரமணியர் மகாவேதிநாதர் பக்கத்து பக்கத்து தெருவில் இருந்தாலும் திருவையாறில் எப்படி ரெண்டு பேருக்கும் ரைவல்ரிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவார். அதை இங்கே போனால் என்ன ஆகும், நீ அந்த கச்சேரி கேட்டுட்டு வந்தேன்னு இவர் பத்து நாள் பேசலையாம், மகாவேதநாதர் கச்சேரி கேட்டுட்டு வந்தேன்னு பட்டணம் சுப்பிரமணியர் கேட்கலையாம். அதை வந்து இப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் எனக்கு அவர் வாசுதேவாச்சார் மாதிரி சொல்ல முடியாதனால நீங்கள் படிச்செல்லாம் தெரியும் இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ். அது டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஹாஸ்யமாக இருக்கும். அது ஃபுல்லாக படிச்சுன்னு போகிறதுக்கு ஒரு மகாவித்வான்களை பற்றி பேசுகிறேன்னு தெரியாது, நம்ம என்னமோ ஜோக்கு படிக்கிற மாதிரி படிச்சுன்னு இருப்போம். அதை ஐ பிலீவ் இன் ட்ரெடிஷன், ஏன்னா நான் ஒரு லீனியேஜில் பெரிய லீனியேஜில் டாக்டர் ராமநாதன் அவரோட லீனியேஜில் வந்தவா, அவர் பெரிய லீனியேஜில் வந்தவர், இன்னொரு பக்கம் முக்தாமா அவாள் ஒட்டினையும் பாடம் பண்ணிக்க முடிஞ்சது. அதனால் ட்ரெடிஷனில் ரொம்ப பிலீவ் பண்ணுறதுனால நம்ம அதையும் காப்பாற்றினேன். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம யாம் பெற்ற இன்பம் இந்த வையகத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறது எவ்ரி டைம் இட்ஸ் எ டெஸ்ட், எவ்ரி டைம் இட்ஸ் எ லேர்னிங். ஆ
Thank you.
சங்கீத மும்மூர்த்திகள் சொல்கிறோம் இல்லையா,
Why do you think it stopped at that? அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி மும்மூர்த்திகள்னு அடுத்த ஜென்ரேஷன் மும்மூர்த்திகள் அடுத்து அப்படி அப்படி நமக்கு ஏன் வராமல் போச்சுன்னு நினைக்கிறீங்க? பட் வி சீ தட் மியூசிக் இஸ் ஃப்ளரிஷிங். இல்லை, மும்மூர்த்திகள் நமக்கு நல்ல மூர்த்திகள் இருக்காள். இப்போ இன்னைக்கு பல மூர்த்திகள் இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படலை. ஏன்னா அதுக்கப்புறம் அவ தே செட் அப் ஒரு 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 ட்ரெண்ட். இப்போது ஒரு ஒரு டைனாஸ்டி ஒரு ஒரு ராஜா வரும்போது அந்தந்த இடத்துக்கு ஒன்று மேருகிற மாதிரி. இப்போ தஞ்சாவூரில் முதல்ல வந்து சோழர்கள் இருந்தால் அது இருந்தபோது ஒரு பீரியட் அது ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து நாயக்ஸ் அவள்லாம் வந்தாள். அப்போ வந்த போது தெலுங்கு அந்த மாதிரி பலது வந்தது. இதுக்கப்புறம் அவள் அதே செட் ட்ரெண்ட் அந்த ஒரு மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் ஆகட்டும் ராகங்களாகட்டும். அவள் நிறைய காலம் வாழ்ந்தா, சமீப காலத்தில் வாழ்ந்தா. ஸோ அவளுடைய பாட்டு அவளுடைய சிஷ்ய பரம்பரைகள் பரம்பரையினால் நமக்கு கையில் கிடைக்க முடியறது, கேட்க முடியறது ஓரல் ட்ரெடிஷன் ஃப்ளரிஷ்ட். ஸோ தே பிகேம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ்னு ஆயிடுது. இட்ஸ் நாட் ஸ்டாப், இட்ஸ் டைனமிக், இட்ஸ் கோயிங், இட் இல் கோ ஆன் ஆன் அண்ட் ஆன். எந்த நேர்தய நாமீத நீக்கு, 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 தந்தி வர வாரி
கம்போசர்ஸ் மோஸ்ட்லி சூஸ் டு டூ லாட் ஆஃப் காம்போசிஷன்ஸ் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் பாசிபிளி இன் தெலுங்கு. அது ஏன், வை இஸ் தட் பேஷன் டுவர்ட் சான்ஸ்கிரிட் டுவர்ட் வென் இட் கம்ஸ் டு திஸ் செயின்ட் கம்போசர்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் கம்போசர்ஸ்? அதுதான் அந்த பீரியட். சி, அந்த சமயத்தில் மகாராஜாவோட ரூலில் என்ன லாங்குவேஜஸ் இருந்ததோ, வாட் எவர் வாஸ் ப்ரெவலண்ட் தென், அது வந்தது அப்போது. அப்போ நாயக் பீரியடில் இருந்ததுனால நிறைய தெலுங்கு காம்போசிஷன்ஸ் வந்திருக்கும். சம்ஸ்கிருதம்ங்கிறது பேஸ் இல்லையா. பட் அந்தந்த ராஜா பீரியடில் வந்து பார்த்தேன்னா இருந்த தெலுங்கு வந்து பிகாஸ் ஆஃப் த நாயக்ஸ். அதுக்கப்புறம் கன்னடம் வந்து ப்ரிடாமினென்ட்லி பிகாஸ் ஆஃப் கன்னடம் வந்து அவ அங்கே மைசூர் சமஸ்தானத்தினால. இங்கே தமிழ் எடுத்துலன்னா இங்கே இந்த பக்கம் புதுக்கோட்டை சமஸ்தானமும் எட்டயபுரம் சமஸ்தானம் எடுத்துனேலாம் நிறைய ஃப்ளரிஷ் ஆயிருக்கு. பட் மெட்ராஸ் இட் செல்ஃப் வாஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி, இட் வாஸ் நாட் ஆந்திரா இன் தமிழ்நாடு, இட் வாஸ் ஒன் ஹோல். ஸோ ஹூஎவர் வாஸ் அ ரூலர் தென் அவளோட கோர்ட் லாங்குவேஜ் வச்சு பண்ணினா அவ்வளோதான். இன்றைக்கி இருந்ததுன்னா இங்கே நம்ம வேணால் ஒரு டைனாசிட்டி அமைச்சு, மேக்ஸிமம் மீடியா டைனாசிட்டின்னு அமைச்செல்லாம் தமிழில் நிறைய நடக்கும். குரு அப்படிங்கிறதே இன்றைக்கி கொஞ்சம் மாறிடுத்தோ அர்த்தம்னு நிறைய தடவை நினைக்கிறேன் நான். ஒரு டீச்சருக்கும், அதாவது ஒரு அத்தியாபகன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஒரு ஆச்சாரியா அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஒரு குருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம பாட்டு கற்றுந்தாலும் சும்மா அவள் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாலும் அவள் குரு ஆகிட மாட்டாள், ஆக முடியாது. அது ஆச்சாரி, அவள்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம், சில சமயம் அத்தியாபகளாக இருக்கா அவ்வளோதான். ஒரு குருன்னா நம்ம அவளுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறது, அவள் வாழ்ந்த முறையிலேருந்து கற்றுக்கிறது. நமக்கு நம்ம அவள் சொல்ல மாட்டாள் நீ இப்படி நில்லு அங்கே பண்ணு எனக்கு டெய்லி நமஸ்காரம் பண்ணு, அதெல்லாம் சொல்ல மாட்டாள். நம்ம பேரண்ட்ஸ், எங்கள் பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் அவள்கிட்ட நான் ஓதம லாட் அவள் சொல்லி கொடுத்தது. பட் நமக்காகவே அதுவும் தெரிய வரும். நம்ம எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணா அவள்கிட்டேருந்து பிளெஸிங்ஸ் வந்தா நன்னாரு நன்னாருன்னு சொல்கிறது நன்னா இருப்போமே அந்த வைப்ரேஷன்ஸில், அது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி ரொம்ப லேக்கிங். அது இருந்தால் தான் சங்கீதம் வருமா அப்படின்னா மேபி நாட். பட் அதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய சங்கீதம்ங்கிறது வில் ஆல்சோ டிசிப்ளின் யுவர் மைண்ட் அண்ட் இட் வில் நாட் ஜஸ்ட் பி பர்ஃபார்மன்ஸஸ் பட் இட் வில் லீட் யூ டு வாட் யூ வாண்ட் ஆக்சுவலி. சாயுஜ்யம், சாரூப்யம், சாமீப்யம், மொத்தமாக கடைசியில் மோக்ஷம். மம ஹிருதயே விஹரதயாளோ கிருஷ்ணா, மம ஹிருதயே விஹரதயாளோ கிருஷ்ணா. மந்த தாம
சந்திர யது குலவ போல சௌமியா ஷி நெவர் லெட் டவுன். அருமையாக இருந்தது. இந்த வருஷம் மைசூர் வாசுதேவாச்சாரியார் அந்த டாப்பிக்கில் பாடினாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் மார்கழி மகா உற்சவம். மார்கழி மகா உற்சவம் இந்த எல்லா கான்செர்ட்டுமே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒன்று கூட விடாமல் வந்துட்டுருக்கோம். அது ஒரு இது மாதிரியே நினச்சிட்டுருக்கோம். அதை டெடிக்கேட்டடாக ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். அவ்வளோ ப்ரோக்ராம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமாக இருக்குது. மந்தராத்ரி தராஷ்ருத மந்தார
Yeah, dude.